நான் உங்க நாகராஜ். சீனா பக்கத்துல இருக்கிற இந்திய மாநிலம் அசாம்ல இருக்கிற காமாக்கியாவில் நம்மோட மூன்றாவது கண் அனீஸ் டீம் ஷூட்டிங்ல இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 51 சக்தி பீடங்களோட தலைமை இடமா கருதப்படும் காமாக்கியாவில் வருஷத்துக்கு ஒரு முறை அம்மனுக்கு மாதவிடாய் நிகழ்வு நடக்கிறதுக்கு பின்னணியில் உள்ள மறைபொருள் ரகசியங்கள் வெளிவருது. இந்தியாவின் மாந்திரீக தலைமை பீடமான காமாக்கியா பத்தின ரகசியங்கள் இந்த எபிசோட்லயும் தொடருது. காமாக்கியா யோனி வழிபாடு, அம்பாளை வழிபாடு போது யோனி வழிபாடு தான். மாதவிடாய் ரத்தம் வாங்க போட்டியிடும் பக்தர்கள், ஆணுறுப்பில் கத்தியால் சுழற்றி அகோரி சாமியார்கள் உக்ர தாண்டவம். அசாமிலிருந்து மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். முதல்ல உங்க எல்லாருக்கும் பிக் பிக் தேங்க்ஸ். நேத்து டெலிகாஸ்ட் ஆன அசாம் காமாக்கியா எபிசோட பார்த்துட்டு எல்லாரும் அசத்தலான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்திய அளவில் நடக்கிற அமானுஷ்யங்களை வெளிப்படுத்தும் மூன்றாவது கண் நிகழ்ச்சி அடுத்து உலக அளவில் நடக்கும் நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வரணும்னு வேண்டுகோள் வச்சிருக்கீங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் உங்களோட ஆதரவாலையும் கண்டிப்பா அது நடக்கும். நேற்றைய நிகழ்வுகளோட தொடர்ச்சியா இன்றைக்கும் காமாக்கியா பத்தின யோனி வழிபாட்டு ரகசியங்களை நம்ம அனீஸ் டீம் காமாக்கியாவில் இருந்து வெளிப்படுத்துறாங்க. நான் சென்னையில அம்மன் உபாசகர் சந்திரசேகரோட பேசியபடியே மறைப்பொருளாக கருதப்படும் சக்தி வழிபாடு பத்தின சீக்ரெட்ஸ உங்களுக்கு சொல்ல போறேன். இது காமாக்கியா. சென்னையில இருந்து 2700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வட இந்தியா மாநிலம் அசாம்ல இருக்கிற இந்த காமாக்கியாவில் அம்மனை யோனி வடிவத்தில் வழிபாடு செய்கிறாங்க. நிலாச்சல் ஹில் மேல இருக்கிற அம்மனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாதவிடாய் நிகழ்வு நடக்கிற 3 நாட்களும் கோயில் கருவறைய மூடிடுறாங்க. மாதவிடாய் நடைபெறும் அந்த 3 நாட்களும் கோயில இருக்கிற மலைக்கு ஒரு விசேஷ பவர் இருக்கிறதா இங்க தீவிர நம்பிக்கை இருக்கு. அதனால இந்தியா முழுவதும் இருந்து மாந்தரீகர்களும் தாந்தரீகர்களும் அகோரி சாமியார்களும் பொதுமக்களும் இங்க வந்து உக்கரமான வழிபாடு பண்றாங்க. இந்த 3 நாட்களும் நடக்கிற நிகழ்வுகளை அம்புபாட்சி மேளான்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. அம்புபாட்சி மேளாவோட உச்சக்கட்டமே அம்மனோட யோனியில இருந்து வரும் ரத்த பிரசாதம் தான். 3 நாளோட முடிவுல இன்னைக்கு ரத்த பிரசாதம் வாங்குவதற்கு 1000கணக்கான மக்கள் கியூவில் இருக்காங்க. ரத்த பிரசாதம் கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க வர எல்லாருக்கும் இருக்கு. நம்ம டீம் பிரமிப்பு அகலாம காமாக்கியா பத்தின பதிவுகளை நமக்கு கொடுத்த வண்ணமாக இருக்காங்க. 3 நாள் நடக்கக்கூடிய இந்த அம்புபாட்சி மேளா திருவிழாவில் இன்னைக்கு வந்து கோவில் சாத்தப்பட்டிருக்கு. அதனால யாருமே வந்து தேவியை தரிசிக்க முடியாது. அதனால கோவில் கதவுகள் எல்லாமே பூட்டி வச்சிருக்காங்க. ஆனால் சாயந்தர நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய சாமியார்கள், அகோரிகள், நாகாசாதுக்கள் எல்லாருமே சேர்ந்து சத்தம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு மேளம் அடிச்சுக்கிட்டு இந்த கோவிலை சுற்றி வராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒவ்வொரு குழுவாக அந்த மாதிரி வந்து கோவிலை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே சுற்றி வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது 3 நாள் கோவில் கதவை திறக்காததுனால தேவியை வந்து யாரும் பார்க்க முடியாது, தேவி வந்து பொதுமக்களை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன்னை நாங்கள் இருக்கிறத வந்து தேவி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டும் மேலே மடிச்சுட்டு இந்த கோவிலை சுற்றி வரோம் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. மாதவிடாய் நடந்து கொண்டிருக்கும் அம்மன் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் பலிக்கும் அப்படிங்கறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. பூட்டி இருக்கிற கருவறைய சுத்திலும் சாமியார்கள் கும்பல் கும்பலா வந்து வேண்டிக்கிறாங்க. திருநங்கைகளும் அதுல விதிவிலக்கல்ல. சாமியார்களுக்கு இணையா தங்களோட வேண்டுதலை இந்த அம்மன் நிறைவேற்றணும்னு உக்கரமா ஆடி வழிபாடு பண்றாங்க. அவங்க ஆடுற ஆவேசம் பார்க்குற நமக்கு படபடப்பாக இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சாமியார்கள் இந்த அம்புபாட்சி மேளா திருவிழாவுக்கு வராங்க. அவங்க எல்லாமே இதுவரைக்கும் வெளியுலகத்துக்கு தன்னை யாருன்னு காட்டிக்காத சாமியார்கள். அவங்கக்கிட்ட பிளெஸிங் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் இங்கே அதிகளவு வர்றாங்க. இங்கே வரக்கூடிய சாமியார்கள் எல்லாருமே கஞ்சா அடிச்சுக்கிட்டும் தியானம் பண்ணிக்கிட்டு தாந்திரிக் மெத்தடில் வந்து தன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமாக்கியாவே சாமியார் தேசம். எங்க பார்த்தாலும் அசத்தலான கெட்டப்ல இருக்கிற சாமியார்களை பார்க்கலாம். உடம்பெல்லாம் ருத்ராட்ச மாலைகளை சுத்தின சாமியார்கள், தலப்பாகை கட்டின பெண் சாமியார், இப்படி காமாக்கியா முழுக்கவே இந்த மாதிரி சாமியார்களை நிறைய பார்க்க முடியும்.
வித்தியாசமான உருவங்களை கையில வச்சிருக்கிற சாமியார்கள் எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருக்கிற சாமியாருன்னும் பாக்குற நம்மள வியக்க வைக்கிறாங்க. எல்லா சாமியார்கள் கிட்டையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆட்டம் பாட்டம்னு இருக்கும் அகோர சாமியார்கள் இருக்கிற இடத்துல கஞ்சாவும் இருக்கு. இங்கேயும் அதை பார்க்க முடியும். கும்பல் கும்பலா இருக்கிற சாமியார் குரூப் ஒன்னா சேர்ந்து கஞ்சா புகைக்கிறாங்க. கஞ்சா புகையிலை தூளை ப்ரிப்பேர் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கு. கத்தி மாதிரியான ஒரு கருவியை வச்சு கட் பண்றாங்க. நீளமான பைப்புல அதை போட்டு நெருப்பு வைக்கிறாங்க. வாய் வைக்கிற பகுதியில ஒரு துணிய சுத்துறாங்க. கும்பலா உட்கார்ந்து அதை எல்லாரும் ரசிச்சு பிடிக்கிறாங்க. இந்த சாமியார் ரசிச்சு புகைக்கிறத பாருங்க. இந்த சாமியார் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காரு. இவர் அகோரி. உடம்பு முழுக்க ருத்ராட்ச மாலைகளை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா உடம்புல பொட்டு துணி இல்ல. நம்ம அனீஸ் அவரோட பேசினாரு. இந்த சாமியார் சொன்ன கருத்து இதுதான். இங்க இருக்கிற அம்மனோட அருள் இல்லாம யாருமே எதையுமே அடைய முடியாது. அம்மனோட அருளுக்காகத்தான் எல்லாரும் இங்க வராங்க. மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஜம்முவுக்கு திரும்பி போயிடுவோம். கஞ்சா புகைக்கும் சாமியார் கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. மதுபானம் குடிச்சிட்டு அருள்வாக்கு சொல்றத போல கஞ்சா புகைப்பதும் ஒரு வகையான வழிபாட்டு முறைன்னு சந்திரசேகர் சொல்றாரு. இப்ப இந்த காமாக்கியால சாமியார்கள் அகோரிகள்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கஞ்சாவை வந்து புகைக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக புகைக்கிறாங்க. அப்படி கஞ்சாவை புகைச்சாலும் அங்கே வர்ற மக்கள் எல்லாரும் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இது எந்த முறையான ஒரு வழிபாடு? மூன்றாம் கண்ணில் நீங்கள் காட்டியிருக்கீங்க. சில இடங்களில் வந்துட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குறி சொல்லுவாங்க. சில பேர் சிக்கன் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, குறி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு வகையான முறை இருக்குது. அவன் ஏன் சிக்கன் சாப்பிடலாம் சொல்லணுன்றது கேட்க முடியாது. அவருடைய வழிபாடு ஜனங்கள்லாம் போயின்னு தான் இருக்காங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் அதிசயத்த இன்னொரு விஷயம் இங்க இருக்கிற யாக குண்டம். யோனி வடிவ அம்மன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறதுக்காக யோனி வடிவ யாக குண்டம் இங்க இருக்கு. இடையராது அங்க நெருப்பு மூட்டி யாகம் வளர்க்கிறாங்க. இந்த நேரத்துல வளர்க்கப்படும் யாகத்துக்கு பவர் அதிகம்ங்கிறதால வேண்டுதல் நிறைவேற்ற இங்க வரவங்க ரொம்ப தீவிரமா வேண்டுதல் பண்றாங்க. இந்த சாமியார் இங்க யாகம் வளர்ப்பவர். இங்க நடக்கிற நல்லது எல்லாத்துக்கும் அம்மன் சக்தி தான் காரணம்னு சொல்றாரு. இந்த சாமியார் சொன்ன கருத்து இதுதான். இங்க இருக்கிற அம்மன் தான் சிருஷ்டி காரணி. இங்க வரவங்க வைக்கிற வேண்டுதலை இந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் இருக்கும் இந்த காமாக்கியாவில் யோனி வழிபாடு நடப்பதற்கான மறைப்பொருள் பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. தட்சன் நடத்தின யாகத்துல அவமானப்பட்ட தாட்சாயினி நெருப்புல விழுந்து இறந்து போறாங்க. இறந்து போன மனைவியோட உடல் சிதலங்களோட சிவன் உக்கரமா நடனம் ஆடுறாரு. அந்த கோபத்தால உலகத்துல பிரளயம் வருது. அதனால அந்த கோபத்தை தணிக்க விஷ்ணு தன்னோட சக்கரத்தால அந்த இறந்து போன உடலை 51 துண்டுகளா வெட்டி வீசுறாரு. அது அத்தனையும் 51 சக்தி பீடங்களா உருவாச்சு. அதுல அம்மனோட யோனி பாகம் விழுந்த இடம்தான் காமாக்கியா. தலைமை சக்தி பீடமா இன்னைக்கும் எனர்ஜியோட இருக்கு. சந்திரசேகர் அதை பத்தி சொன்னாரு. தக்ஷனுடைய மருமகனை சிவன் அழைக்காதனால அந்த அம்மா அவமானப்பட்டு தீயில எரிஞ்சிடறாங்க. அவர் அந்த சதியோட தன்னுடைய மனைவியோட சடலத்தை தோளில் போட்டுக்கிட்டு ஊர்த்து நடனம் ஆடுறாரு. மகாவிஷ்ணு வேற வழி இல்லாம தன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தால, சுதர்சன சக்கரம் சொல்லுவாங்க, அந்த சக்கரத்தால அந்த அம்மாவை வந்து 51 துண்டா தலை வேற இப்படி ஒவ்வொரு சிதலமாக சிரிச்சு போடும்போது பெண்களுடைய பிறப்புறுப்புன்னு சொல்றக்கூடிய யோனி விழுந்த இடம் காமாக்கியா. காமாக்கியாவுக்கு வந்த சாமியார்கள் சிலர் சில மிரட்டலான யோகாசனத்தை செஞ்சு மிரள வச்சாங்க. ஒரு சாமியார் படுத்தவாறு பின்தலைய தரையில வச்சபடியே மந்திர உச்சாரணம் செஞ்சாரு. நம்ம டீமுக்கு அது புதுவிதமான அனுபவமா இருந்தது. யோகத்தோட சேர்த்து உச்சரிக்கப்படும் மந்திரத்துக்கு பவர் உண்டு. அடுத்ததா அதே சாமியார் கால்களை தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து முடிச்சு மாதிரி போட்டாரு.
உடம்ப ஒரு சின்ன மூட்டைக்குள்ள சுருட்டி வச்சு அடக்கின மாதிரி அவரோட உடம்ப அடக்கிட்டாரு. இன்னொரு சாமியார் அசால்ட்டா ஒத்த கால்ல நின்னாரு. இங்க நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது பிரமிக்காம இருக்க முடியல. பிறக்கும் பொழுதும் நிர்வாணம், உங்களை மரணத்துக்கு அனுப்பும் பொழுதும் உங்களுக்கு ஒரு புட்டு துணி இருக்காது, ஒரு நூல் இருக்காது, அங்கேயும் நிர்வாணம். இடையிலே நீங்கள் போடுவது தான் இந்த இதெல்லாம் வேஷம். நிர்வாணத்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அதை போற்ற கற்றுக்கிட்டீங்கன்னா, அது பக்தியோட நேசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அது நிர்வாணமே அல்ல. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு அசாம் காமாக்கியாவில் வழிபடப்படும் யோனி வடிவ அம்மனை பத்தின எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோரியை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வருஷத்துல மூணு நாள் அம்மனுக்கு மாதவிடாய் காலத்துல வெளிப்படும் ரத்த பிரசாதத்தை பத்தின பல ரகசியங்களை நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். உயிர் பலி இட்டு வழிபடக்கூடிய பழக்கம் இங்க நடைமுறையில இருக்கு. ஒரு பிளவு பகுதியில ஆட்டோட தலைய வச்சு அதை கட் பண்றாங்க. அந்த இடமே பயங்கர இரத்த சகதியா இருக்கு. ஆடு, புறா இப்படி இங்க பலியிடப்படும் உயிர்கள் பலியிடுவதற்கு முன்னாடி இந்த கோயிலை சுத்தி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கு. பத்து கைகளோட ஒரு அம்மன் இந்த கோயிலோட ஒரு பகுதியில இருக்கு. இதுவும் மாந்திரீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அம்மன். எல்லாரும் அங்க விளக்கு வச்சு வேண்டிக்கிறாங்க. நானும் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டேன். அம்மனோட சிலை மேல இருக்கிற குங்குமத்தை நானும் சேகரிச்சு வச்சுக்கிட்டேன். கோயில் முழுக்கவே வித்தியாசமான பயமுறுத்தும் சிலைகள் இருந்தது. மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி இங்க வரவங்க வித்தியாசமான வேண்டுதல்களை செய்யறாங்க. பொதுவா இங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ரொம்ப பூடகமா இருக்கிறதால யாரும் வெளிப்படையா பேசறதில்ல. ஆனா இங்க வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறத உணர்ந்ததால தான் இங்க இவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடியுது. பிளாக் மேஜிக் செய்யற சாமியார்களும் பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ண வந்த சாமியார்களும் இந்த அம்மன் எனர்ஜி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ஆனாலும் பிளாக் மேஜிக் பண்றவங்க அதற்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சந்திரசேகர் ஒரு நியாயமான கருத்தை முன்வைக்கிறாரு. இப்ப காமாக்கியால பிளாக் மேஜிக் செய்யறதுக்கான மந்திரவாதிகள் அங்க வந்து அதையும் பயன்படுத்திக்கிறாங்களா? கண்டிப்பா உண்டுங்க, கண்டிப்பா உண்டு. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? வர்ற அத்தனை பேருமே நூத்துக்கு நூறு புனித மாடல்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு நோக்கங்களும் ஒருத்தர் உண்டு இல்லையா? அதனால் வந்துட்டு கண்டிப்பாக உண்டு. அதில் வந்துட்டு யா எதுவுமே கிடையாது புனிதம் சொல்கிறதுக்கு, அப்படி போய் சொல்கிறது நான் தயாராக இல்லை. இப்போ காமாக்கியால் அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், அந்த சக்தியை கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆமாம், அப்படி கெடுதலுக்கு பயன்படுத்தணும்னா கடைசியில் அவங்களுக்கு அழிவு வரும். அப்படி கண்டிப்பாக உண்டு. அம்மனோட மாதவிடாய் நிகழ்வு இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. அதோட உச்சகட்டமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அகோரி சாமியார்கள் முழு நிர்வாணமாக கருவறையை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் உக்கர நடனம் ஆட போகிறாங்க. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம அந்த ஊர்வலத்துல எல்லாரும் கலந்துக்க போறாங்க. இந்திய தேசத்துல வாழ்ந்த நம் முன்னோர்கள் ரொம்பவே துணிச்சலானவங்க. ஆண் பெண் பிறப்புறுப்பு அடையாளங்களையே தெய்வங்களா வழிபட வைக்கிற துணிச்சல் உலகத்துல வேற எங்கேயுமே நடக்கல அப்படின்னு தான் தோணுது. ஆண் பெண் சேர்க்கைய அம்மையப்பன் என்று அழைக்க வைத்து சிவலிங்கமா வழிபாடு செய்வது நம்மோட இந்திய தேசத்துலதான். இன்னைக்கும் தாந்திரிகத்துல யோனி பூஜை வழிபாட்டு டெக்னிக்ஸ் பயன்பாட்டில் இருக்கு. குறிப்பிட்ட வேண்டுதல்கள் நடக்கணும்னா குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்களை யோனி பூஜைக்கு பயன்படுத்துவதா நிறைய தகவல்கள் ரகசியமா சொல்லப்படுது. இந்த அமானுஷ்ய ரகசிய உலகத்தை ஆராய்ச்சி பண்ண முயற்சித்தா எல்லை இல்லாம விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்ல தோணுது. இந்த செய்திகளை கேள்விப்படும் போதே மிரட்சியா இருக்கு. ஆனாலும் வெளிப்படையா எல்லா இடத்துலயும் நடக்கும் அம்மன் வழிபாடு எல்லாமே யோனி வழிபாடுதான்னு ஒரு அதிரடியான கருத்தை முன்வைக்கிறாரு சந்திரசேகர். யோனி வழிபாடு என்பது தாயின் வழிபாடு, அதில் மாற்றம் கிடையாது. அம்பாளை வழிபாடு போது யோனி வழிபாடு தான். அதற்கு ஒவ்வொரு ஊரும் அது அங்காளி, சமயபுரம் தாய், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சுட்டு இருக்காங்களே தவிர அனைவருக்குமே அனைத்துக்குமே முதலீடு அல்லது முன்னுதாரணம் அல்லது ஆரம்பம் யோனி தான். பிரபஞ்சத்தோட ஆரம்பமே அம்மனோட யோனி தான் அப்படிங்கிறது தான் காமாக்கியாவில் நடக்கிற அம்மன் வழிபாட்டோட தாத்பரியம்.
நிர்வாண அகோரிகள் ஊர்வலம் ஆரம்பமாச்சு. வழிநெடுக ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கும்போது அவங்கள கடந்து அகோரிகள் வேகமாக நடந்து போக ஆரம்பித்தாங்க. சாமியார்கள் அப்படின்னாலே மென்மையானவர்கள் அப்படிங்கிற கருத்து இதை பார்த்தா தப்புன்னு உணர வைக்கும். அப்படி ஒரு ஆவேசத்தை இந்த அகோரி சாமியார்கள் கிட்ட பார்க்க முடியுது. நிர்வாணம் என்பது உணரப்பட வேண்டிய ஒரு உன்னதமான அனுபவம்னு சந்திரசேகர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினாரு. திகம்பரம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அந்த நிர்வாணம் கூட ஒரு அழகுதான். ஏன் குழந்தைய வந்து நிர்வாணமாக இருக்கும்போது, பிறக்கும்போது நிர்வாணமாக பிறக்க குழந்தைய, அதை நீங்கள் அந்த நிர்வாணமாக பார்க்கலையே, அதை தூக்கி முத்தமிடுறீங்களே. அப்போ இயற்கையே வந்து பிறக்கும்பொழுதும் நிர்வாணம், உங்களை மரணத்துக்கு அனுப்பும் பொழுதும் உங்களுக்கு ஒரு புட்டு துணி இருக்காது, ஒரு நூல் இருக்காது, அனைத்துமே எடுத்து விடுவார்கள். அங்கேயும் நிர்வாணம். இடையிலே நீங்கள் போடுவது தான் இந்த இதெல்லாம் வேஷம். அப்போ அந்த நிர்வாணத்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அதை போற்ற கற்றுக்கிட்டீங்கன்னா, அது பக்தியோட நேசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அது நிர்வாணமே அல்ல. இரவு வந்தது. அம்மனோட கருவறையை சுற்றிலையும் அகோரிகள் வலம் வர போகிறாங்க. அடுத்த நாள் கருவறை திறக்கப்படும். பொதுமக்களுக்கு இரத்த பிரசாதம் வழங்கப்படும். அந்த நிகழ்வுக்காகத்தான் இங்க எல்லாரும் சுத்தி சுத்தி வராங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. காமாக்கியா அசாம் மாநிலத்துல பிரம்மபுத்திரா கரையில மலை மேல இருக்கு. இங்க இருக்கிற யோனி வடிவ அம்மனுக்கு வருஷத்துல மூணு நாள் மாதவிடாய் காலமா சொல்லப்படுது. அந்த மாதவிடாய் காலத்துல கொடுக்கப்படும் இரத்த பிரசாதத்தை வாங்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. யோனி வழிபாட்டு பின்னணியில இருக்கிற ரகசியத்தை தான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அகோரி சாமியார்கள் பொதுமக்கள் முன்னிலையில முழு நிர்வாணமா நின்றுகிட்டு இருந்தாங்க. அகோரிகளிடையே ஒரு பயங்கரமான நடைமுறை பழக்கம் இருக்கு. அதை பார்க்கும்போதே பயத்துல முதுகுத்தண்டுல ஒரு நடுக்கம் வருது. இதையெல்லாம் மீடியாவில் எப்படி பேசுறதுன்னு ஒரு தயக்கம் நம்ம டீமுக்கு வந்தது. ஆனாலும் இத சொல்ல வேண்டிய சூழல். அகோரிகள் ஆடிக்கிட்டு இருக்கும் போது திடீர் திடீர்னு மிரள வைக்கிற யோக சாதனைகளை செய்யறாங்க. உடம்புல துணி இல்லாம நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அகோரி சாமியார்கள். அவங்க கையில வாள், சின்ன கம்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சிருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு அகோரி ஒரு கம்ப தன்னோட ஆண்குறியில சுத்த ஆரம்பிச்சாரு. இன்னொருத்தர் ஒரு வாளை தன்னோட ஆண்குறியில சுத்த ஆரம்பிச்சாரு. இப்படி ரெண்டு பேரும் இருக்கும் போதே ஆண்குறியில சுத்தப்பட்டிருக்கும் கம்பு மேலையும் வாள் மேலையும் சாமியார்கள் ஏறி நின்னாங்க. பார்க்குற நமக்கு இதை பார்க்கும்போது திக்குன்னு இருக்கு. திடீர்னு ஒரு அகோரி வாள் சண்டை போடுவது மாதிரி கையில வாளை வச்சு சுத்த ஆரம்பிச்சாரு. இன்னொரு அகோரி அவருக்கு இணையா சுத்த ஆரம்பிச்சாரு. ரெண்டு அகோரிகளும் முழு நிர்வாணமா வாள் சண்டை போட்டாங்க. இத மொத்த கூட்டமும் சுத்தி நின்னு பார்த்தாங்க. அகோரி ஒருத்தர் தன்னோட ஆணுறுப்புல வாழை சுத்தினாரு. அந்த வாழை அப்படியே தன்னோட தொடைப்பகுதி வழியா பின்பக்கமா கொண்டு வந்தாரு. இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் அதிர்ச்சியோட இருந்தது. திடீர்னு இன்னொரு சாமியார் சட்டுன்னு அந்த வாழ் மேல ஏறி நின்னாரு. பார்க்கிற நமக்கு தான் பதபதப்பா இருக்கு. ஆனா அகோரிகள் இதை அசால்ட்டா செஞ்சாங்க. காமாக்கியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அதிர்ச்சியில இருந்தாங்க. இப்படிப்பட்ட அதிர்ச்சியான நிகழ்வுகளை அகோரிகள் தொடர்ந்தவாறே ஊர்வலமா போனாங்க. ஒரு கட்டத்துல ஊர்வலம் முடிவுக்கு வந்தது.
காமாக்கியா கோயில சுத்திலையும் ஒரு அமைதி வந்தது. விடுஞ்சா கோயில் கருவறை திறக்கப்படும். அம்மனோட மூணு நாள் மாத விளக்கு முடிவுக்கு வரும். ரத்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கோயில் கருவறை அமைப்பை பத்தி சந்திரசேகர் சொன்னாரு. சுயம்புவா பாறையில உருவான யோனி வடிவத்தை சுத்திலையும் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் பிரம்மபுத்திரா நதியோட ஊத்து நீர்ல தான் வருடத்துல மூணு நாள் மட்டும் அமானுஷ்ய மாற்றம் வரும்னு சொன்னாரு. கோயில் உள்ள ஒரு பத்து படிக்கட்டு கீழே இறங்கணும். அந்த பத்து படிக்கட்டு கீழே இறங்கும்போது கூட ஒரே இருட்டாக இருக்கும். ஒரு அகல் விளக்கில் அதை தடவி தடவி ஒருத்தர் அப்படி தான் நீங்கள் ஒரே ஒரு அங்கே உள்ளே இருக்கிற ஒரே ஒரு அகல் விளக்கு இருக்கும். அந்த அகல் விளக்கு வெளிச்சத்தை தான் அந்த அம்பாவை பார்க்க முடியுமே தவிர அங்கே எந்த வெளிச்சமும் கிடையாது. அந்த பீடம் வந்து சுயம்பு உருவாக்கினதில் உருவானது சுயம்பு. அந்த சுயம்புவான கல்லில் யோனி வடிவம் இருக்கும் அவ்வளோதான். அது தண்ணியில் எப்பவுமே மூழ்கி கிடக்கும். அந்த இதை வச்சு அவர் நம்ம தலையை தொட்டு வணங்க சொல்கிறாங்க. அங்கே உயிர் பலி வந்துட்டு அங்கே பெரிய ரொம்ப சாதாரணம் நடக்குது. ஆடுகள் அல்லது கோழிகள் இதெல்லாம் வந்துட்டு அதை சுற்றி உங்களுக்கு பிரம்மபுத்திரா நதி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி சுற்றி போயிட்டு இருக்கு. விடிஞ்சது. ரத்த பிரசாதத்துக்காக அனீஸ் காத்திருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா கேமரா டீமை கருவறைக்குள்ள அனுப்ப மறுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. காமாக்கியாவில் ஒரு சின்ன துணியில் நினைச்சு கொடுக்கப்படுற ரத்த பிரசாதத்தை எல்லாரும் வெளிப்படையாக காட்டுறதில்ல. அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுலேயே கவனமாக இருக்காங்க. ஷூட்டிங் பண்ணணும், ரத்த பிரசாதத்தை காட்டுங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. அதனால அந்த ரத்த பிரசாதத்தை உங்களுக்கு காமிக்க முடியல. ஆனாலும் இவ்வளவு பவர்ஃபுல்லான ரத்த பிரசாதத்துக்கு டூப்ளிகேட் போட்டு விற்கிற விஷமிகள் கோயிலை சுற்றிலையும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கு. பவர்ஃபுல்லான காமாக்கியா விசு ஒரு அதிர்ச்சி அலையை உருவாக்கி இருக்கு. யோனி வடிவ வழிபாடு என்பது மனிதனை ஞான மார்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு வழி. இந்த வழிபாடு உணர்ந்து செய்யப்பட வேண்டியது. ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தி செல்லும் வாழ்க்கை பாதையில பெண்ணுக்கான உயர்வான இடத்தை இந்த வழிபாடு உணர்ந்தது. காமாக்கியா தந்த சிலிர்ப்பான அனுபவத்தில இருந்து விடுபட மனம் இல்லாம நம்ம டீம் அங்கிருந்து புறப்பட்டாங்க. அடுத்த ஒரு அனுபவத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 5 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்தில் இருந்து ஒளிபரப்பான மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு மூன்றாவது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். சமாதி நாளில் யாகத்தீயில் வெளிப்பட்ட செந்தி. கனகம்பட்டி சாமியின் சூட்சம தரிசனம். நாங்க ரொம்ப கெட்டு ரொம்ப ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் மனுஷனாக வாழக்கூடியது முட்டசாமியால் தாங்க. வியக்க வைக்கும் நேரடி காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். அட்டே நம்ம குழந்தை